ஜாய்ப்பூர் தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரே ஸ்ரீலலிதாம்பிகே. ஆதி பராசக்தியின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வியல் கர்மா மற்றும் வாஸ்து கலந்த ஜோதிடம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், குழந்தை அப்படிங்கறதே ஒரு அற்புத வரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சில குடும்பங்கள்ல வரமே சாபமானால் இந்த கேள்விக்குறி எழுது சார். அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பிறவி குறைபாடுகளோடு பிறக்கின்ற குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து இந்த பெற்றோர்களுக்கு கிடைத்த வரமாக இருந்தாலும் சாபமாகத்தான் மாறுகின்றன. அவங்க மனநிலை வந்து அவ்வளவு வேதனைப்படும் இல்லைங்களா? இது எதனால இப்படி அமையுது சார்? அதாவது இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது, உன்னால் எவ்வளவு நற்பலன்களை அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவதுமா அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நோய்களுடைய தாக்கம். இப்போ இந்த நீங்க கேட்ட கேள்வி அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் பெரும் பரவலாக அனைவரிடத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு நோயாக இது இருக்கிறது. இது குறிப்பாக எதனால ஏற்படுகிறது? இப்போ வந்து நோய்கள்லே வந்து பார்த்தீங்கன்னா உணவு ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கிறது, பாரம்பரிய நிலையில இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கிறது, அதே போல பூர்ம ஜென்ம வினையினால் ஏற்படக்கூடிய நோய்களும் இருக்கிறது. ஆனா இது எதை நம்ம குறிப்பிடுகிறது அப்படின்னா பாரம்பரியம் மற்றும் பூர்வ ஜென்ம முறைகளை கொண்ட ஒரு நோயாகத்தான் இது வந்து வெளிவருது. அதாவது மன ரீதியான பாதிப்பு மற்றும் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய நிலை என்பது இந்த அமைப்பு தான். அப்போ இதை நாம ஒரு ஜோதிட ரீதியாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளர்ச்சியற்ற தன்மையை தருவது யார் அப்படின்னா கேது. அதாவது கேது அப்படின்னாலே ஒரு செயலை வந்து கட்டுப்படுத்துதல், அந்த நிலையிலிருந்து அவர்களை விடுதலை அடைய செய்வதுதான் கேது அப்படின்றத நாம அடிக்கடி சொல்லியிருக்கோம். இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா கால புருஷனுடைய தன்மையில எட்டாம் இடத்துல கேது என்ன பண்றாருன்னா உச்சம் பெறார். எட்டாம் இடம் என்பது ஒரு செயலை தடுத்து நிறுத்துதல், செயல்பட விடாமல் செய்தல். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆணுடைய ஜீவகாரகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது குரு, பெண்ணுடைய ஜீவகாரகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது சுக்கிரன். ஜீவன் என்றால் உயிர் என்று பொருள், புரியுதுங்களா? இந்த ஜீவனை இயக்கக்கூடியது எதுன்னு நம்ம சொல்றோம்னா லக்னம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் இருவருடைய ஜீவனை பற்றி சொல்வது குருவும் சுக்கிரனும் தான். இதுல இந்த குருவோடோ சுக்கிரனோடோ கேது வந்து மிக நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது, குறிப்பா அந்த கேதுவிற்கு சனியினுடைய தொடர்பும் இருக்கும் பொழுது, அதாவது குரு சனி கேது இந்த மாதிரியான கிரக தொடர்புகள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது லக்னம் அப்படின்னா மூளையை குறிக்கும். லக்னம்னா என்ன? மூளை. அப்போ அந்த மூளை தொடர்புல நமக்கு பரிமாண வளர்ச்சியை கொடுப்பது எதுனா அந்த சிறுமூளை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல சிறுமூளைக்கும் வார்த்தைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது, நாக்குக்கும் குறிப்பா. அப்போ இந்த இடத்துல அந்த கேதுவுடைய தொடர்பு ஆளுமை செய்யும் பொழுது அந்த இடத்துல அந்த சிறு மூளையையும் அந்த நாக்கிலிருந்து செல்லக்கூடிய நரம்பையும் அந்த கேது என்ன பண்ணிடுறாரு, ஒரு வளர்ச்சிகரமற்ற தன்மையில ஏற்படுத்திடுறாரு. இது என்ன செய்யும் அப்படின்னா பொதுவா கேதுவுக்கு சொல்வதை திரும்பி சொல்லும் குணம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள், இந்த மாதிரியான கேதுவினுடைய சாரம் நான் சொல்லக்கூடிய குருவோடோ சுக்கிரனோடோ தொடர்பாகும் பொழுது அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் வலுவிழந்து இருக்கும் பொழுது கட்டாயமாக இந்த தாக்குதல்கள் அவர்களுக்கு இருக்கிறதுமா. இது வந்து அடிப்படையான உண்மை. இதனுடைய தன்மைக்கு காரணம் பாரம்பரியம் மற்றும் பூர்வீகம் தொடர்புடைய நிலையில் கேது வலுத்திருப்பதே காரணமாக அமைகிறதுமா. சரிங்க சார், இப்போ திருமணத்திற்கு முன்பே இந்த இரண்டு பேர் ஜாதகத்தையும் இவங்க வாழ்க்கையும் சேர்த்தாக்க இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதற்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி தீர்க்க முடியுமான்னு ஒரு நேரத்தை பேசி தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கங்க மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து கிருத்திகா பேசுறேங்க. கிருத்திகாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? இது வீட்டுல இது அண்ணன் தம்பி பிரச்சனைங்க மேடம். சார் கிட்ட பேசுங்க. பேசுங்கம்மா, சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கங்க சார். வணக்கம். இது ஃபேக்டரியில வந்து ஃபேக்டரியோட இடம் வந்து எங்க பேர்லதாங்க சார் இருக்கு. ஓகே.
பிசினஸ் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க சார். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க. ஓகே. அது வந்துட்டு அண்ணன் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. நான் இவங்க வந்து தம்பிங்க, அவர் ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. அவரு ஒரு 10 வருஷமா அப்படியே மூடிதாங்க சார் வச்சிருக்காங்க. சரிங்கம்மா. இப்ப அது வந்து எங்க பேர்ல தாங்க சார் ஃபுல்லா இருக்குது. அந்த பிரச்சனை முடியறதுக்கு என்னங்க சார் பண்றது? ஓகேமா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயோடு கேதுவினுடைய தொடர்பு, அதாவது ஒரு நிலபுலன்கள் தொடர்புடைய விஷயத்தில் கேது ஆளுமை செய்யும் பொழுதுதான் இங்க பிரிவினை சரியாக நடத்த முடியாத நிலைகள் இதெல்லாம் ஏற்படும். இதற்கு அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமையோடு அஸ்பதி அல்லது மகம் அல்லது மூலம், இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல பழனிமலை முருகனை தரிசியுங்க, இதற்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்குமா? வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? கார்த்திகா மேடம், விருந்தாளிப்பட்டில இருந்து பேசுறோம் மேடம். கார்த்திகாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம் கார்த்திகா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட இது வந்துட்டு விருச்சிக ராசி சார், விஷம் நட்சத்திரம் சார். ஓகே. நாங்க வந்து இப்போ இதுவரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து சொந்த வீட்டுல இருந்து இருந்ததுல சார், இந்த வாட்டி தான் முதல் டைம் வந்து சொந்த வீடு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் சார். சரிப்பா. நான் வாங்கிட்டு வந்து தெற்கு திசை பார்த்த பிளாட் வாங்கிருக்கோம் சார். தாராளமா பண்ணலாமா, எந்த தவறும் கிடையாது. நல்ல முகூர்த்த நாள் பார்த்து சிறப்பா பண்ணுங்க. ஐப்பசியில பண்றதுனால எவ்வித பிரச்சனையும் இல்ல. குறிப்பா தெற்கு பார்த்த வீடு என்றாலே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வடகிழக்கு பகுதி, அங்க சமையலறை மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நன்றுமா. நீங்கள் சிறப்பாக அமைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள், சிறப்படைவீர்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? மேடம், நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், உங்களுடைய பேச்சு தெளிவா இருக்கு சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை கேட்கறதுக்கு. நல்லது சார், இறைவனுக்கு நன்றி. சொல்லுங்க சார். சார், நான் வந்து 1978 1/10 1978 சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார். ஓகே. எனக்கு வந்து இப்ப 43 வயசு ஆகுது சார். ஆனா இருந்தாலும் கடல் பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனை என்ன வந்து தொடர்ந்துட்டே இருக்கு சார். இப்போ ஓகே, எனது வந்து உத்தர நட்சத்திரம் சார், 1ஆம் பாதம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பணமே நிக்க மாட்டேங்குது சார், இது ரெண்டுதான் சார் பிரச்சனை. அப்புறம் ப்ரொமோஷன் வந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் டீச்சரா இருக்கிறேன். ஓகே 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 சார், கவலைப்படாதீங்க. உத்திர நட்சத்திரம் அப்படின்றதே மகாலட்சுமியினுடைய அருள் பெற்ற நட்சத்திரம் தான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ஊருக்கு அருகாமையில இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கத்திற்கு நெய் அபிஷேகம் செய்து, அந்த நெய் கலந்த அந்த நெய் அபிஷேகம் செய்த நெய்யை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்க்கரை பொங்கலாகவோ அல்லது பால் பாயசமாகவோ அதுல நம்ம வந்து ரெடி பண்ணி அதை வந்து சிறு குழந்தைகளுக்கு, 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுத்து வாருங்கள். இந்த கடன் சுமை தீரும், ப்ரமோஷனும் சீக்கிரம் கிடைக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த இருவரையும் இணைத்தால் நிச்சயமா அவங்களுக்கு குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும்னு கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வையும் கொடுக்க முடியுமா சார்? நிச்சயமாமா, அதாவது ஒரு இந்த மாதிரியான தன்மைகள் வந்து ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல வெளிப்படையாக தெரியும். பெண்ணினுடைய ஜாதகத்துல நம்ம கண்டறிவதை விட ஆணினுடைய ஜாதகத்துல அடிப்படையில உறுதியா கண்டறிய முடியும். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா பரிகாரம் அப்படின்றத விட இப்ப நான் சொன்னேன் இல்லையா, குருவோடு கேதுவோ சனியோ நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுதுதான் இது ஏற்படுதுன்னு. அப்போ கோச்சாரத்தில் அந்த இடத்திற்கு வந்து குரு வரும்பொழுது, குருவின் பார்வை பெறும் பொழுது அப்பொழுது ஜனனமாக கூடிய குழந்தை ஆரோக்கியமாக பிறந்துவிடும். இதே சனியும் கேதுவும் கோச்சாரத்தில் ஜனன நிலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நெருங்கும் பொழுது ஏற்படக்கூடிய கரு மட்டும்தான் இந்த மாதிரி பாதிப்புகளை அடிப்படையாக ஏற்படுத்துதுமா. அப்போ இந்த இடத்துல வந்து கால நிர்ணயத்தை பொறுத்து கரு உருவாகுதலுக்குரிய செயல்களில் நாம் ஈடுபடும் பொழுது இதுல இருந்து நம்ம நிச்சயமா வெளிப்படலாம். இந்த அமைப்பு சனியை பொறுத்தவரையிலும் கேதுவை பொறுத்தளவிலும் அவர்கள் வழியிலே செல்வதுதான் நல்லதே தவிர இதற்கு தெய்வ வழிபாடுகள் பெருமளவு பொறுப்பேற்காது என்பதை நம்ம நல்லா அடிப்படையில புரிஞ்சுக்கணும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நீங்க பேசும்போது சொன்னீங்க பூர்வீகத்துல நம்ம பண்ணின குறைபாடுகள் காரணமாகவும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு. நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்றதுனால இந்த பிரச்சனை வருது சார்? அதாவதுமா, தெரிந்தோ தெரியாமலோ அப்படின்னு சொல்றதை விட தெரிந்தே செய்வதனுடைய விளைவாகல் தான் இது வந்து ஏற்படுகிறது. அதாவது கேதுவிற்குரிய வந்து கர்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்கொலை. கேதுவிற்குரிய கர்மா என்ன?
தற்கொலை. இப்போ இது அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்வதனுடைய விளைவாக இருக்கக்கூடிய அமைப்புல தான் அடுத்த இரண்டாவது தலைமுறையில இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது. இப்போ இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட, குறிப்பாக ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் பிறக்கிறது, ஆண்களை காட்டிலும் பெண் குழந்தைகளே அதிகம் பிறக்கிறார்கள் என்பதை என்னுடைய ஜோதிட ரீதியான அனுபவத்தில் நான் பல ஆண்டுகளாக பார்த்து வரேன். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய முன்கர்மா, முன்கர்மானா என்னன்னா தந்தையிலேயோ, தந்தை வழியிலேயோ, அந்த தாத்தன் வழியிலேயோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய குறிப்பிட்ட தற்கொலை அவ்வீட்டினுடைய ஆண் வழியில் நடக்கிறது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுறது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு தற்கொலை நடந்த நிகழ்வில் இருந்து அந்த வீட்டினுடைய ஆண் என்ன பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னா, ஒரு குலதெய்வத்தையோ தெய்வ கைங்கரியங்களையோ தர்ப்பணம் கொடுப்பதற்கோ அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. குறிப்பாக தெய்வ விஷயங்களுக்கு, சாஸ்திர விஷயங்களுக்கு அவர்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவர்கள் மதிக்காமல் என்ன பண்றாங்கன்னா அலட்சியம் செய்கிறார்கள். அப்படி அலட்சியம் செய்வதனுடைய விளைவாக இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்படி பிறந்தும் அந்த ஆண்மகனுடைய தன்மை அப்படித்தான் இருக்கிறது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுடைய தந்தைகளை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அவர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல வந்து கர்மம் ஜெயிக்கிறதா நாம் கர்வம் ஜெயிக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுடைய கர்வம் தோற்கிறது, கர்மமே ஜெயிக்கிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நிச்சயமா பாதிச்சிடக்கூடாது. சரி, இதற்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம், இதனுடைய அடிப்படை தன்மையில என்ன ராசிகள் இதுல அதிகமா பாதிக்கப்படுதுன்னா, பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சம் பெற்றும் சந்திரன் நீச்சம் பெற்றும், சந்திரன் நீச்சம் பெறக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகத்துல குறிப்பா அனுஷம் கேட்டை. இப்ப பெரும்பாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பாதிப்புள்ள அமைப்பு இருக்கு அப்படின்னா அவர்களுடைய வீட்டில் இந்த விருச்சிகம் அனுஷம் அனுஷம் தொடர்புடைய கேட்டை தொடர்புடைய நட்சத்திரங்களுடைய கர்ம பதிவு, அந்த ராசியில் பிறந்தவர்கள் அந்த தாய் தந்தையர்கள் ஒருவராக இருக்கிறார்கள். இது எல்லாருக்குமே ஏற்படுமானா, எல்லாருக்குமே கிடையாது. அந்த இடத்துல சூரியன் நான் சொல்லக்கூடிய கிரக சேர்க்கை அமைய பெற்றவர்களுக்கு மட்டும்தான். அதனால எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் இதை பத்தி பயப்பட வேண்டாம். அப்ப இதனுடைய அடிப்படை தாத்பரியம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இந்த ஜலராசி தொடர்புல சந்திரன் பலகீனமாகி இருப்பது. ஏன்னா சந்திரன் தான் பரம்பரை நோய், நாள்பட்ட நோய், அதற்கு தீர்வு எடுக்கணும்னா அந்த இடத்துல சந்திரன் வந்து மிக 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 முக்கியமான ஒரு அடிப்படையில இங்கு வராருமா. சரிங்க சார், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், அதான சார் நியாயம். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். அவங்க செஞ்ச தப்புக்கு இந்த பச்சை குழந்தை என்ன சார் தப்பு செஞ்சது? இல்லமா, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கேது அப்படின்னா தற்கொலை, கேதுனா கயிறு. அது மாதிரி ஒரு தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருகிறது அப்படின்னா அப்பெண்ணினுடைய கர்மாவே நமக்கு வந்து பிறப்பாக வருது. அந்த தற்கொலை பண்ண பெண் கூட அந்த மாதிரி ஒரு பிறப்பை எடுக்கலாம். அதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தையும் தானே சார் கஷ்டப்படுது? நிச்சயமா, அதுதான். அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய மரணத்தை நாம பார்க்கிறோம், நம்ம காரணமா இருக்கணும், அதனுடைய பிரதிபலனை நாம வந்து நிச்சயமா அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாம இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து கர்மாவிடம் இருந்து நம்ம தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி பாதிக்கிறதுக்கான சூழல்கள் இல்லை இல்லையா. நம்ம சும்மா வாய்க்காக சொல்லல, நாங்க எந்த தவறுமே செய்யல, தெய்வத்தை கும்பிடுறோம், நல்லா இருக்கும் கிடையாது. எந்த ஒரு செயலுக்கும், எந்த ஒரு தவறுக்கும், எந்த ஒரு இழப்பிற்குமான காரணத்தை அடிப்படையில் உறுதியாக நம்மளால யூகிக்க முடியும். அதற்கான வெளிப்பாடுனா என்னன்னா பரிகாரம் என்பது நம்ம நினைக்கிறோம் தெய்வம் பண்ணணும், கோவில சுத்தணும், அது கிடையாது. அதற்கான தர்மத்தை செய்து அதுல இருந்து வெளிவருவதன் மூலம் நம்மளால சற்று என்ன பண்ண முடியும்னா அதுல இருந்து விடுதலையாக முடியும். மழையை நிறுத்த முடியாது, குடை பிடித்து நனையாமல் இருக்கலாம். ஓகே சார், அந்த குடை போன்ற ஒரு பலன் எங்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமாமா, இப்போ இதனுடைய அடிப்படை தன்மையில நம்ம ஒரு வாஸ்து ரீதியாகவும் நம்ம சொல்லிடுறது வந்து நல்ல விஷயம். ஏன்னா அதனுடைய யூகங்கள் அப்பதானே அவங்களுக்கு தெரியும். குறிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு உடல்ல வந்து புத்துணர்ச்சி குறிக்கக்கூடிய கிரகம் யார் சூரியன் தாமா. அப்போ இந்த இடத்துல சூரியனை குறிக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது கிழக்கு, வடகிழக்கு, வடக்கு. நல்லா கவனிக்கணும், கிழக்கு, வடகிழக்கு, கிழக்கு. இந்த மூன்று திசை அடைக்கப்பட்டிருந்தாலோ, இந்த மூன்று திசைக்கு உட்பட்டு அதிகமான பாரம், குறிப்பாக கழிவுநீர் தொட்டி சூரிய வெளிச்சமின்மையால் இருந்திருந்தால் கட்டாயம் அவ்வீட்டில் தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப வளர்ந்த மனிதர்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு வருது, ஹார்ட் அட்டாக் வந்த உடனே ஸ்ட்ரோக் வரும். அதே போல வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய அறிகுறிகளும் இது மாதிரி இருக்கும். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கட்டிய விடனா கிடையாது. இந்த மாதிரி குழந்தைகள் பாரம்பரியத்துல தந்தை
கொடுத்த வீடு, தாத்தா கொடுத்த வீட்டுல இந்த தவறு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். கிழக்கு மத்தியமத்திலேயோ வடகிழக்கிலேயோ, குறிப்பா வடக்கு மத்தியமத்திலேயோ கழிவறை இருந்து அவ்வீட்டில் ஜனனமாக கூடிய குழந்தைகள் தான் இதுல வந்து உறுதியான நிலையை பெறுகிறது. இது மாதிரி பூர்வீக வீடு தொடர்புடைய நிலையில் இருந்து அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் கட்டாயமா அதிலிருந்து வெளிவந்து விடுறது நல்லதுமா? அப்போ இந்த இடத்துல அடிப்படையில வந்து அந்த பூர்வீக கர்மா தொடர்புடைய நிலை, இந்த பூர்வீக கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய நம்ம என்ன செய்திருக்கிறோமோ அதனுடைய விதிப்பயனை தான் நாம என்ன பண்றோம்னா முழுமையாக அனுபவிக்கிறோம். அதை சொல்வது யார் அப்படின்னா கேது. நான் அடிக்கடி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுமா, நம்மளுடைய வாழ்வில் நமக்கு எது சரியாக வேலை செய்யவில்லையோ, எந்த நிலை நமக்கு இறுதி வரையிலும் எவ்வளவு முறை முயற்சித்தாலும் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதோ, அந்த இடத்தில் அந்த கிரகத்தோடு அந்த பாவத்தோடு கேது தொடர்பு ஆகி இருக்கிறார் என்பதை நாம என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ளணும். அதுல குறிப்பா வந்து எந்த உடல் பாகத்தில் பிரச்சனை இருந்தாலும் அங்கு கேது இருக்கிறார். அதாவது எந்த பாவம் சரியாக, எந்த உறுப்பு சரியாக, எந்த நிலை உங்களுக்கு சரியாக செயல்படாமல் உங்களை கண்ணீர் சிந்த வைக்கிறதோ அதில் கேது தொடர்பில் இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதனுடைய பிரயாச்சித்தம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா கேது அப்படின்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திர காரகன். கேதுவை பொறுத்தளவுல தர்மம் செஞ்சா நம்மளை நிச்சயமா விடுதலை பண்ணிடுவாரு. குறிப்பா குரு பார்வை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி நாம செயல்படுத்தும் பொழுது நிச்சயமா அவர் நம்மளால வெற்றி கொடுக்க முடியும். அப்ப அடிப்படையில நாம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இதனுடைய அதாவது பரிகாரம் பாத்தீங்கன்னா, சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வெண்ணெய் இருக்கு இல்லையா, வெண்ணெய் என்பது சந்திரனுடைய ஆதிக்கம். இந்த வெண்ணெய் கொண்டு நாம அபிஷேகம் செய்து நாம என்ன பண்ணணும்னா குழந்தைகளுக்கு இரவு நேரத்துல கொடுத்து வரணும். அதே போல இதற்கான தீர்வுகள் வந்து சௌந்தரிய லகரி மந்திர யந்திர பிரயோக முறைகளை கொண்டும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு சொல்யூஷனை வந்து அடிப்படையில கொடுக்க முடியும். குறிப்பா இந்த மாதிரி மன ரீதியாக அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு நம்ம நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா 12 வயதுக்கு மேல் தீர்வை கொடுக்க முடியாது. அது நீங்க உறுதியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 12 வயதுக்கு உட்பட்ட நிலையில் இருப்பதுதான் கேதுவினுடைய கர்மா, சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பார்கள். 12 வயது தாண்டிய குழந்தைகளுக்கு நமக்கு வந்து அது பரம்பொருளிடம்தான் இருக்கிறதே தவிர ஜோதிடத்தில் என் அனுபவத்திற்கு தீர்வு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால 12 வயதுக்குள்ள இதற்கு தீர்வு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 75% வரையும் இதுல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு தீர்வு கொடுக்க முடியும். அது மட்டும் அல்லாமல் மலர் மருந்து அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கிறது. இந்த மலர் மருந்து நிலையிலும் அந்த தீர்வுகளை நம்மளால கொடுக்க முடியும். நிறைய ஹோமியோபதி டாக்டர்ஸ் இன்னைக்கும் வந்து மலர் மருந்துகளை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்கள் சார்ந்து நம்ம போகும் பொழுதும் அதை சரியான நபராக நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுதும் இதுல ஒரு அடிப்படையான தீர்வு இருக்குமா? குறிப்பா வந்து அஸ்வினி பூசம், அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் உச்சமடையும். சூரியன் என்பது புத்துணர்ச்சி. பூச நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். ஒரு உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்பது புத்துணர்ச்சி, குரு என்பது நீடித்த ஆயுள், சந்திரன் என்பது வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். இது 3 கிரகங்களும் சிறப்பாக அமையணும். அப்போ இந்த இடத்துல குரு உச்சம் பெற நட்சத்திரம் பூசம், அசுபதி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு யாருன்னா சூரியனுக்கு. இந்த 2 நட்சத்திரத்துல சித்தர்களுடைய ஜீவசமாதிகள். ஏன்னா ஜீவசமாதி சித்தர்கள் அப்படின்னாலே அது கேதுவினுடைய காரகம். அந்த டைம்ல குறிப்பா இந்த நட்சத்திரத்துல பர்டிகுலரா போகும் பொழுது அங்க சூரியன் கேது இந்த 2 கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் தனித்தனியே பிரித்தெடுக்கப்படும். அதனால வந்து அந்த மாதிரி இந்த 2 நட்சத்திரத்துல வழிபாடு செய்யறது நல்லது. குறிப்பா கிறிஸ்தவ தேவாலயங்கள், குறிப்பா கிறிஸ்தவ தேவாலயங்கள் துறவிகள் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவி உடை, மெழுகுவர்த்தி, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவு தானம் செய்யும் பொழுது இதனுடைய தாக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 75% 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தீர்வு கொடுத்து ஜோதிட ரீதியாக அழைத்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டுமா? ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு ஒரு அங்கங்கள் உண்டு. ஒவ்வொரு பாவ நிலையிலும் அதனுடைய அடிப்படையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தீர்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜோதிட முறையில குறிப்பா என்னுடைய குருநாதர் சிவதாசன் அவர்கள் இதற்கு அலற்பரிய பொக்கிஷங்களை கொடுத்து சென்றிருக்கிறார். அதன் மூலம் ஓரளவுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்குமா? நிச்சயமா சார், வாஸ்து ரீதியான தீர்வும் டக்குன்னு பார்த்துடலாம். நிச்சயமா, வாஸ்து ரீதியா நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த இடத்தை விட்டு விலகிறது, பூர்வீக இடமாக இருக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு பயணிக்கிறதா நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தவறுகள் உள்ள வீடு இடுகாடு, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வாஸ்து ரீதியா நீங்க கேக்குறீங்க, இப்ப வாஸ்துல நான் 3 விஷயங்கள் சொன்னேன், கிழக்கு
வடகிழக்கு வடக்கு இந்த மூன்று தொடர்புல கண்டிப்பா கழிவு நீர் தேக்கம் அடைப்பு இதெல்லாம் படி இதெல்லாம் இருக்குன்னு. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல என்ன அவங்க தவறுகள் பண்றாங்கன்னா, குறிப்பா வந்து அது இடுகாடு தொடர்புடைய இடமாக இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மனையிலேயே நிறைய விலங்குகள் புதைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கும் அவங்க தள்ளப்படுகிறார்கள். அதனால இதிலிருந்து மட்டும் அவர்கள் வந்து விலகி சென்று வேறு ஒரு புதிய இடத்தை தேர்ந்தெடுத்தால் அவர்களுடைய வாழ்வும் மகிழ்ச்சியாக இருக்குமா? இன்றைய மழலை செல்வங்கள் தான் நாளைய உலகின் தூண்கள் அப்படின்னு சொல்வாங்க. இந்த வலுவான தூண்கள் அமைத்திட தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நன்றிமா. நேர்களே, அடியேன் ஜோதிடம் வாஸ்து ரீதியாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு வாஸ்து விசிட் வரும்பொழுது தயவு செய்து வீட்டில் உள்ளவர்கள் பேசாதீர்கள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையை சொல்லி நீங்களே சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இங்க அனுபவத்துக்குள்ள வரல. அதனால முடிந்தவரை ஒரு ஆலோசனை வரும்பொழுது நீங்கள் அமைதியாக இருந்து அதை கேட்கிறது தான் நல்லது. அப்போதான் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் சொல்ல முடியும். முடிந்தவரை நான் மட்டும் இல்ல, எந்த வாஸ்து ஆலோசகர்கள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அமைதி காத்து சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல கவனிச்சு கேட்டு அதுக்கப்புறம் தீர்வை நீங்க தேடுறது தான் நல்ல விஷயம் என்று கூறி, மேலும் அடுத்த வாரம் ஒரு நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.